ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்சிஸ் கிச்சன். இன்றைக்கி சர்சிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான, இங்கே பாருங்கள், உளுந்த வடை தான் பார்க்க போகிறோம். நல்லா முறுமுறுன்னு நல்லா காரமான ஒரு உளுந்த வடை, நல்லா கிறிஸ்பியாக எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உளுந்த வடை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் வந்து உளுந்து எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள், உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து உளுந்த ஊற வச்ச உளுந்தை நல்லா வந்து அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன், கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால. நீங்கள் நிறைய எடுத்தால் கிரைண்டரில் கூட அடிக்கலாம். தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க. நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நல்லா வந்து மாவு நல்லா போடுப்பாக வரலன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து அரைக்கிற விதத்தில் அரைச்சோம்னா மிக்சியில் நல்லா வந்து மாவு கிளம்பி வர்ற மாதிரி அரைக்கலாம். நம்ம தண்ணியை வடிச்சுட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் உளுந்த போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம மிக்சி போடுறதுக்கு முன்னாடி ஜாரில் ரெடியாக போட்டுட்டு, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சுவிட்சை வந்து நம்ம வந்து இப்படி தான் ஓட்டணும். நம்ம முன்னாடி சுத்தக்கூடாது, பேக் சைடு இந்த மாதிரி ஒரு 3 டைம் விட்டுட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸி வந்து நம்ம ஃபுல்லாக ஓடினா தான் அந்த ஹீட்டு போயிட்டு மாவில் படுறப்ப மாவு நீத்து போன மாதிரி ஆகிடும். நம்ம அப்படியே இப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுவிட்சை நிப்பாட்டி நிப்பாட்டி செஞ்சோம்னா மாவு நல்லா புல புலன்னு வரும். இங்கே பாருங்க, நம்ம வந்து அந்த மாதிரி நிப்பாட்டி நிப்பாட்டி அரைச்சோனே மாவு பாருங்கள் நல்லா இதாக இருக்குது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும், நமக்கு கரெக்டான இதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மாவை எடுத்துக்கோங்க. ஏற்கனவே தெரிஞ்சது தான் இந்த மாதிரி ஒரு தண்ணியில் விட்டு இந்த மாதிரி நம்ம வந்து உளுந்த மாவு அரைச்சதை போட்டோன்னா மேலே மிதந்துச்சு அப்படின்னா இது வந்து கரெக்டான இது. இப்படி எடுக்கையில நமக்கு பாருங்கள் நல்லா கரெக்டாக வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாவை. வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா நான் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பெரிய வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் முட்டைக்கோஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அடுத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து மிளகு வந்து நான் முழுசாகவே போடுறேன். நீங்கள் 1-2 கூட நுணுக்கி போடலாம், இல்லை கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுட்டு மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அரிசி வந்து பச்சை அரிசி ஊற வைக்கல, வெறும் தனி உளுந்து மட்டும்தான் ஊற வச்சேன். அதனால் 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு போட்டுக்கிறேன். அடுத்து பெருங்காயத்தூள் நல்லா வாசனையாக இருக்கும், ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து உப்பு வந்து தேவைக்கேற்ப 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு நான் உப்புலாம் பார்த்து செக் பண்ணி அந்த அளவுக்கு நமக்கு வடை இப்போ போடுற அளவுக்கு மாவு கரைச்சாச்சு. இப்போ நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வடையை போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகட்டும், இந்த மாதிரி ஓட்டை பண்ணி போட்டுக்கலாம். நல்லா உருட்டி சென்டரில் ஓட்டை பண்ணிக்கங்க. நம்ம வடை போட்டு 1-2 நிமிஷம் ஆகிடுச்சு, இந்த பக்கத்து திருப்பி விட்டுக்கலாம். நல்லா ஒரு சூப்பரான டீ டைமுக்கு, இப்போ பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு, இந்த மாதிரி ஒரு டீ டைமுக்கு சூடாக ஒரு நான் 2 வடை சாப்பிட்டா நல்லா நறுக்குன்னு சூப்பராக இருக்கும். இந்த பக்கத்து திருப்பி விட்டு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வடை வந்து நல்லா செவந்துருச்சு, சூப்பராக ஜம்முன்னு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக முறு முறுன்னு இங்கே பாருங்கள் உளுந்த வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து நல்லா மிக்சியில் நம்ம மாவு அரைக்கிறதுல தான் இருக்குது, கொஞ்சமாக இருக்கிறப்ப நம்ம கிரைண்டர்னால் பிரச்சனை இல்லை, அது நல்லா மாவு நல்லா அதே கிளம்பி வரும். நான் மிக்சியில் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் அரைச்சி பாருங்கள்,
நல்லா மாவு நல்லா இதே மாதிரி நல்லா நமக்கு வடையும் நல்லா மொறுமொறுன்னு வரும். நம்ம இருக்கிற மீதி மாவையும் இதே மாதிரி போட்டுக்கலாம். வடை இங்கே பாருங்கள், சூப்பரான உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு இங்கே பாருங்கள் போடும்போதே நல்லா கிறிஸ்பியாக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டீக்கு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.